ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு ஊரில் மிக கடுமையாக உழைக்கும் உழைப்பாளி ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள். பகல் முழுவதும் உழைத்து கரைத்து போய் வீட்டிற்கு வரும் அவன் அரை வயிறோ இல்லை கால் வயிறோ வீட்டில் இருப்பதை உன்றுவிட்டு படுத்தவுடன் உறக்கம் வரும். அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் மனைவிக்கோ கைக்கும் வாய்க்கும் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே என்றொரு கடுப்பு. இரண்டு பெண் பிள்ளைகள் வேறு வளர்ந்து வருகிறதே என்று கவலையுடன் கூடவே சேர்ந்து கொண்டது. அவனை ஏதாவது ஒரு தொழில் செய்து நிறைய பொருட்கள் ஈட்டுமாறு அவன் மனைவி தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாள். உழைப்பாளையும் தினமும் மாலை வேளையில் முடிந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு அருகிலிருந்த லக்ஷ்மி கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி தன் மனைவியின் மனக்குறையை போக்குமாறு வேண்டிக் கொண்டான். அந்த வரலட்சுமி தேவியும் அவனுக்கு உதவ முன் வந்தாள். அந்த உழைப்பாளியின் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். பிரமித்து நின்ற அவன் தன் மனைவியை கேட்டுவிட்டு வருவதாக கூறினான். சரி, நாளை மாலைக்குள் வந்து வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு போ என்று கூறி லக்ஷ்மி தேவி மறைந்து விட்டாள். வீட்டிற்கு வந்த உழைப்பாளி இதை பற்றி தன் மனைவியிடம் கூறவே அவள் இரவு முழுவதும் உறங்காமல் யோசித்தாள். ஆனால் உழைப்பாளியோ மனைவியிடம் பாரத்தை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். மனைவிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. அந்த தெருவிலேயே பெரிய செல்வந்தராக வரம் கேட்போமா என்று யோசித்தாள். வேண்டாம், அந்த ஆள் ஒழுங்காக வரி செலுத்தலைன்னு போன வாரம் அந்த அரசு அதிகாரி அவனை கைது செய்து போனார். அப்போது அந்த அதிகாரி மாதிரி நம்ம வீட்டுக்காரருமான வேண்டாம், வரி கொடுக்க முடியாத பலரும் அவரை மண்ணை கொண்டு தூத்துவா. அப்போது ராஜ வாழ்க்கை வேண்டாம், போன ராஜாவை கொண்டுட்டு தான் புதிய ராஜா வந்தார். அல்ல அல்ல குறையாத தங்கம் வேண்டாம். குழி தோண்டும் போது கிடைச்ச புதையலுக்காக பக்கத்து தெருவில் ஒரு நபரை அவர் நெருங்கிய உறவினர்களே விஷம் வைத்து கொன்றது நினைவுக்கு வந்தது. வேலையே செய்யாமல் பல மடங்கு சம்பளம் கேட்போமா வேண்டாம். அப்படி இருக்கிற எல்லோருக்கும் நிறைய நோய் இருக்கு. பொறுமையாக தன் வீட்டை சுற்றி பார்வையை ஓடவிட்டால் தேவைக்கு அதிகமாக எதுவும் அங்கு இல்லை. குழந்தை போன்று உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தாள். சே பாவம், இந்த ஆள் சாமியே நேரில் வந்து வரம் கொடுத்தாலும் என்ன வேணும்னு என்கிட்ட வந்து நிற்கிறாரு. உறங்கிக் கொண்டிருக்கும் தன் இரு மகள்களை பார்த்தாள். தாயுள்ளம் நெகிழ்ந்தது. காலையில் கணவன் கேட்டான், சாமி கிட்ட என்ன கேட்கணும் என்றான். நம்ம உழைப்பு நம்ம உடம்புலே ஒட்டினா போதும்னு கேளுங்கயா, அப்படியே நம்ம பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி புருஷன் வேணும்னு கேளு என்றாள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.